என்னன்னு கேளுடி, திருமணம் கழுத்து வலிக்கும். கரடிக்கு வயிற்று வலியாம், கழுதைக்கு கழுத்து வலியாம், திருமணம் கேப்போம். கல்லு மண்ணல்லடா, கல் சுவர். ஏய் ஓனரா, ப்ளீஸ் பேர மாத்தியா.
ஆமாடா, இது நல்லாலயா? உன் புள்ள மூஞ்சிக்கு அது போதும்டா. ஆமா, இவ மூஞ்சி மட்டும் எமி ஜாக்சன் மாதிரி இருக்கு. ஆமாடா, அதுக்கு என்ன? கொஞ்சம் நேரத்தடி, என யோசிக்க உறி. நல்லா யோசிச்சு பாத்துட்டேன்டி. எல்லாத்த விடவும் பலசாலி கல் சுவர் தான். ஆனா அந்த கல் சுவரைய அரிக்க கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா கரையானுக்கு இருக்கு. அதனால கரையான்னு பேர் வச்சா என்ன? அதுக்கு கல் சுவரே பரவாயில்லையே. கரையானா கேட்கவே கன்றாவியா இருக்கியா வேணாயா? மாமா, கரையானுக்கே அவ்வளவு திறமை இருக்கும் போது கரையான திங்கிற கோழிக்கு எவ்வளவு திறமை இருக்கும்? அதனால கரையான விட பலசாலி கோழிதான். அதனால கோழின் பேர் வச்சிடலாம். சூப்பர்டி. என்னடா உங்க எல்லாருக்கும் கோழிங்கிற பேர் ஓகேவா? என்னடா அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்கடா. வாய திறந்து பேசுங்கடா, பேர் நல்லாதானே இருக்கு. அவனை கிடக்குறான விடுமாமா, சூப்பர் பேரு. வா சீக்கிரம் அஞ்சலி கிட்ட போய் சொல்லலாம். சரி வாடி போலாம். போங்கடா போங்க, போய் நல்லா வாங்கி கட்டிக்கிங்க. ஏம்மா அஞ்சலா, உன் பிள்ளைக்கு செம்மையா பேர் வச்சாச்சு. என்ன பேரியா? கோழி. கோழியா? புரியலையா, ஒழுங்கா பேர் சொல்லியா? அதாண்டி பேரு கோழி. கோழிக்கு கோழின்னு பேர் வைக்காம இவ்வளவு நேரம் கூத்து அடிச்சீங்களா? 6 மணி பஸ் 6 மணிக்கு போச்சா? 7 மணி பஸ் 7 மணிக்கு போச்சா? ஆளு பெருத்த அளவுக்கு அறிவு பெருத்திருக்கா பாத்தியா? அடி மாட்டுக்கு பிறந்தாங்களா? அடி மாட்டுக்கு பிறந்தாங்களா? ஏண்டி கோழிங்கிற பேரு நல்லா தானடி இருக்கு. இவ எங்க போனா? டைமிங் பார்த்து ஓடிட்டால. நம்மளும் அப்படி நோகமா ஓடிட வேண்டியதான். வைக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்க மறந்துட்டோமே. இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடவுல இருந்திருக்கலாம்.